இதுல பேர்ட் சீடு கிடைச்சிருக்கு, அதை போட்டுட்டு லே ஹவுஸ்டி கண்டிப்பா இதுல ஏதாவது முக்கியமான பொருள் இருக்கும். அவ்வளவுதான், டே ஒன்லயே பாதி பொருள் கிடைச்சிருச்சு. பயம், அதை கொடுத்தது யாரு? நாங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்கி கிரியேஷன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிரானி கேம் பிளே பார்ட் 4 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆர்கி கிரியேஷன் சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம கிரானி 2, கிரானி 3 இந்த மாதிரி நிறைய கேம்ஸும் இனிமேல் பிளே பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராணி கண்ணில் மாட்டாமல் நானும் எவ்வளோ நேரம் தான் சுற்றுறது. ஒரு வழியாக அந்த கிராணி பார்த்து நம்மளை அடித்து போட்டுருச்சு. அந்த பிளே ஹவுஸ் கீ அங்கே தான் இருக்குது. அந்த பிளே ஹவுஸ் கீ அங்கேயே இருக்கட்டும், நம்ம வந்து வேறு எதாவது தேடுவோம். பரவாயில்லையான, டே ஒன்ல நம்ம பாதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டே டூலேயே கேமை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். என்ன அடி இந்த கிராணி ரொம்ப தான் பா நம்மளை அடிக்குது. நம்ம ரெண்டு அடி அடித்தா அது ஒரே அடியில் ரெண்டு அடியை தீர்த்துருது. இதோ தான் இருக்குது பிளே ஹவுஸ் கீ. சரி ஓகே, இங்கே இருந்து சில வின் சாண்டில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கீழே போட்டு வந்துடலாம். ஏதாவது நல்ல பொருள் கிடைக்குதான்னு பார்க்கலாம். என்னடா அது சாவி அப்படியே குத்த வச்சு நிற்கிது. இந்த இடம் வழியாக தான் நம்ம போயாகணும், ஏன்னா மேலே தான் கிராணி சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம கிராணி கேம் பிளேலேயே ஒரு நாள் வந்து டோர் எஸ்கேப்பும் பண்ணலாம். சீக்கிரம் போடாடியே கடுப்பாகுதுரா. ஆ வந்துட்டான் பாடா, எவ்வளோ ஸ்லோ. ஓகே, இந்த இடத்துல வந்து எதாவது நல்ல பொருள் கிடைக்கணும், நல்ல பொருள் கிடைக்கணும். எனக்கு இன்ஜின் பார்ட் வேணும். இன்ஜின் பார்ட்டு தான் இன்னும் காரில் கிடைக்கவே இல்லை. இன்ஜின் பார்ட், இன்ஜின் பார்ட், இன்ஜின் பார்ட், இன்ஜின் பார்ட், இன்ஜின் பார்ட், இன்ஜின் பார்ட்டா? ஆ எஸ், இன்ஜின் பார்ட்டே வந்துருச்சு. இப்போ இது எடுத்துகிட்டு போயிட்டு காரில் போட்டுட்டு ஃப்ரெஞ்சு கீழே தான் இருக்குது, அதை வச்சு எல்லாத்தையும் டைட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு இன்னும் பேட்லாக் கீ தான் மெயினாக வேணும். பேட்லாக் கீ எனக்கு தெரிஞ்ச இந்த பிளே ஹவுஸ் கீழே இருக்க வாய்ப்பு இருக்குது. கார் கீ இருக்குது, ஃப்ரெஞ்சு இங்கே இருக்குது. சரி இப்போ நம்ம இன்ஜின் பார்ட்டை போட்டுடலாம். ஃப்ரெஞ்சு இதோ இருக்குது, அவ்வளோதான். இப்போ முன்னாடி வந்து நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ முன்னாடி வந்து நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பின்னாடி காக்கியை வச்சு கேஸோலின் கேன் போட்டோம். கேஸோலின் மட்டும்தான் இப்போ வேணும். அப்போனா நமக்கு இன்னும் ரெண்டே பொருள் கிடச்சிச்சுன்னா நம்ம இந்த வீட்டை விட்டு எஸ்கேப்பே ஆயிடலாம். கேஸோலின் கேன் வேணும், அதுக்கப்புறம் பேட்லாக் கீ வேணும். எனக்கு தெரிஞ்ச இந்த பிளே ஹவுஸ் கீழே தான் பேட்லாக் கீயும் இருக்கணும். இப்போ நம்ம கேஸோலின் கேனை தான் தேடணும். இங்கே போட்டிருப்பா கிழவி. ட்ராப் ட்ராப்பாக வச்சாலும் நான் மாட்ட மாட்டேன். நீ எனக்கு தெரிஞ்ச கேஸோலின் கேன் வந்து மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்க்கலாம். மேலே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். மேலே இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா தேடணும். ஆ அங்கே ஒரு காக்வீல் இருக்குது, அதுவும் இருக்குது கேஸோலின் கேன். எஸ் அதான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன் பார்த்துட்டு இருந்தேன், கிடச்சிருச்சு. ஆஹா, உள்ளே போனால் அந்த கதவை வேறு சாத்திக்குமே. இப்போவே எடுத்து விட்றான், இல்லைன்னா கிராணி வரும்போது மாட்டிக்குவோம். கேஸோலின் கேன் கேமான், இந்த கேமராவை ஃபஸ்ட்டு உடைக்கணும். ஆஹா, அந்த கிராணி வந்துடுமே. இதுக்கு கட்டிங் பிளேயர் வேணும். கட்டிங் பிளேயர் எங்கே இருக்குது? நம்ம ரூமுக்கு பக்கத்து ரூமில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த காக்வீல் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ கிராணி வரதுக்குள்ளே நம்ம சீக்கிரம் தப்பிக்கணும். ஆ வந்துருச்சு, ஃபஸ்ட்டா ஃபஸ்ட்டா ஃபஸ்ட்டா. ஏ சீக்கிரம்டா, அது வந்துடப்போகுது.
ஓடு 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 ஓடு. அதுதான் இப்போ இது எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வந்து நம்ம காருக்கு போட்டு வந்துடலாம். நான் இன்னைக்கு இந்த வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆக போகிறேன். ஏன்னா இன்னும் ஒரு பொருள் தான் வேணும் பேட்லாக்கி. ஆல்ரெடி ஒரு காக் வீல் கிச்சனில் இருக்குது, இன்னொரு காக் வீல் மேலே இருக்குது, அதுக்கு கட்டிங் பிளேயர் வேணும், அதுக்கப்புறம் பிளே ஹவுஸ் கீ இங்கே தான் இருக்குது மேலே, அவ்வளோதான். இப்போ இந்த மூணுத்தையுமே போட்டால் கண்டிப்பாக பிளே ஹவுஸ் கீ இல்லை பேட்லாக் கீ தான் இருக்கணும். ஏன்னா மாஸ்டர் கீ தான் வந்துச்சுல அந்த ஃப்ரூட்லேருந்து, அப்போ பேட்லாக் கீ தான் அதில் இருக்கும். பார்த்தீங்களா எங்கெல்லாம் ட்ராப் வச்சுருக்கான்னு. ஒருவேளை இந்த கிரானிக்கு ஏதாவது ஃப்ளாஷ்பேக் இருக்குமோ? நமக்கு எதுக்கு ஃப்ளாஷ்பேக்லாம், நம்ம ஃபஸ்ட்டு தப்பிக்கணும். நம்ம ஒரு நாள் வந்து கண்டிப்பாக டோர் எஸ்கேப்பும் பண்ணலாம். டோர் எஸ்கேப் கொஞ்சம் ஈஸி தான். அதுதான் இப்போ நம்ம காருக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்மகிட்ட இருக்குது. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்மா, கார் ஸ்டார்ட் ஆகுமா இப்போது? இல்லை பேட்லாக் கீயும் தான் வேணும். இல்லை ஆமாம், பேட்லாக் கீ வேணும். நம்ம போய்ட்டு பேட்லாக் கீ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பிளே ஹவுஸ் கீ இங்கே இருக்குது. கிரானி நம்மளை அடித்து போட்ட இடத்துல தான் இருக்கும். கிரானி நடுவில் வந்துடாத கிரானி, பேட்லாக் கீ மட்டும்தான் கிரானி வேணும். இதோ இருக்குது பேட்லாக் கீ. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு காக் வீலே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி போனால் ரொம்ப லேட்டாகுமே, ஆனால் இப்படி தான் போயாகணும். கிரானி இங்கே தான் இருக்கும். சரி இப்படியே போ, இங்கே சத்தத்தை போட்டு அப்படி போயிடலாம். ஓய் கிரானி, இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்தியா நீனே? நல்லா வேற சத்தம் போட்டேன். அப்போ இது இப்போ தான் அங்கே போகுது. இதுதான் நமக்கு சான்ஸ், சரியான ஃபஸ்ட்டில் போயிடலாம். ஓடு ஓடு வச்சமில்லையே, ஓடு 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 ஓடு. இதோ இருக்குது காக் வீல், இன்னொரு காக் வீல் மேலே இருக்குது. கதவையே திறந்து விடு. ஆஹா சத்தம் வந்துருச்சே, கிரானி வந்துடுமே, நம்ம போய் ஒழிஞ்சிக்கலாம். கிரானி டக்குன்னு வந்துட்டு அப்படியே போயிடு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, எவ்வளோ பொறுமையாக வருது இந்த கிரானி. அதனால் அந்த இடத்த மட்டும் ஸ்பீட் பண்ணிட்டேன், டக்குனு வந்துட்டு போயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு காக் வீல் அவசரத்தில் நான் எடுக்காமல் வந்துட்டேன். இப்போ எடுத்துட்டேன். ஓகே, நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு தப்பிக்க போகிறோம். ஒரு வழியாக ஒரு காக் வீல் போட்டாச்சு, இன்னும் ஒரே ஒரு காக் வீல் தான் அது மேலே இருக்குது. அந்த காக் வீல் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து கட்டிங் பிளேயர் வேணும். கட்டிங் பிளேயர் எங்கே போட்டோம்? நம்ம ரூமில் இருக்கோம். சரி இங்கே சத்தத்தை போட்டு இந்த வழியாக போயிடலாம். இந்த வழி கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், பரவாயில்ல ஃபாஸ்ட்டாக போயிடலாம். கிரானி இன்னும் ஒரே ஒரு காக் வீல் அது இருந்துச்சுன்னா நான் தப்பிச்சிருவேன், அதனால் அதுக்குள்ளே வந்து என்னை அடிச்சிடாத. ஓகே, இன்னொரு பார்ட்டு போட வச்சிடாத. இந்த பார்ட்லேயே இந்த வீடியோ முடிக்கணும். ஓகேவா கிரானி? நானும் எத்தனை பார்ட் தான் இழுக்கிறது கிரானியே? அப்போ கிரானி டூலாம் எத்தனை பார்ட் ஆகும்? ஓகேவா? என்னது இது கீழே இருக்குது கிரானி, இதை வந்து எடுத்து வைக்கலையா நீ? கிரானிக்கு தெரிஞ்சு போச்சு அவன் தப்பிக்க போகிறான், அதனால தான் எதுவும் எடுத்து வைக்கல. குட் கிரானி. டோருக்கு கட்டிங் பிளேயர். ஓகே வந்தாச்சு. ஸ்டாப் த ஃபேன், டேக் த காக் வீல். எஸ்கேப். சவுண்ட் வந்துருச்சு, சரி பரவாயில்ல நம்ம ஷார்ட்கட்டில் போயிடலாம். அவ்வளோதாங்க, இந்த காக் வீலை மட்டும் நம்ம கீழே எடுத்துகிட்டு போய் போட்டோம், நமக்கு கண்டிப்பாக பேட்லாக் கீ கிடச்சிரும். அப்புறம் கிரானிக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஓகே, இப்போ கிரானி வந்து மேலே போயிடுச்சு, நம்ம இப்போ கீழே போயிடலாம். ஏ என்னாச்சு கிரானி, இது இன்னுமே நீ எடுத்து வைக்கல? சோம்பேறி கிரானி. எந்த வழியாக போகலாம்? சரி இந்த வழியாகவே போவோம், அந்த வழி தான் ஈஸி. கட். வந்தாச்சு வந்தாச்சு, காக் வீல வச்சாச்சு.
என்ன பொருள் என்ன பொருள் பேட்லாக்கி என்ன பொருள் என்ன பொருள் பேட்லாக்கி எஸ் அவ்வளோதான் ஏ கிராணி டாட்டா இந்த வீட்டை விட்டு தப்பிக்க போகிறேன் கிராணிக்கு டாட்டா. அவ்வளோதாங்க இப்போ அந்த பேட்லாக்கியை போட்டால் நம்ம கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த பேட்லாக்கியை மட்டும் போட்டால் போதுமா? ஓப்பன் ஆயிடுமா? அவ்வளோதான் ஓப்பன் ஆயிடுச்சு. வேறு எதாவது பண்ணுமா? வேறு எதாவது பண்ணுமா? இது எதாவது திறக்கணுமா? இல்லை இல்லை, அப்படியே அடித்து உடச்சிட்டு போக வேண்டியது தான். எங்கே கார்க்கி எங்கே கார்க்கி? ஆ இது இருக்கு. ஓகே கிரேனி போயிட்டு வர்றேன். டாட்டா. ரிவர்ஸ் ஃபார்வேர்ட் டஜக். என்ன உடையலை? ரிவர்ஸ் ஃபார்வேர்ட் டஜக். என்ன உடையலை? ரிவர்ஸ் ஃபார்வேர்ட் டஜக். ஒருவேளை நாலாவது வாட்டி தான் உடையுமோ? ரிவர்ஸ் ஃபார்வேர்ட் டஜக். ரிவர்ஸ் ஃபார்வேர்ட். கிரானி இஸ் நவ் கோன் ஃபார் அபவுட் 2 மினிட்ஸ். ஓ சத்தத்தை கேட்டு கிரானி வந்து இடி வாங்கிடுச்சா? என்ன கிரானி இவ்வளோ வேஸ்ட்டாக போயிட்டே? போய் போய் காரில் அடி வாங்குது பார். என்னாச்சு? ஏன் இது திறக்க மாட்டேங்குது? ஓ சாரிப்பா, அவசரத்தில் இந்த இதை திறக்கவே மறந்துட்டேன். கிரானி கார்லேயே இடி வாங்கினியா? டாட்டா. அட என்னடா இது உடைய மாட்டேங்குது, அது எந்திரிச்சு மண்டையிலே அடிக்க போது போ. ஆ விரிசல் விட்டுச்சு, இந்த வாட்டி கிளம்பிடலாம். டாட்டா கிரானி. எப்படி பார்க்குறது? கிரானி 2ல கிரண்ணனோட பார்க்குறேன். டாட்டா.